ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பந்து சேதப்படுத்திய குத்தத்துக்காண்டி ஸ்மித், டேவிட் வார்னர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஐபிஎல் மேட்ச்ல இருந்து விளக்கிட்டாங்க. ஸ்மித் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில தான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது 2 வருஷம் தடை விதிச்சிருந்தாங்க. அதனால ஸ்மித் புனே டீமுக்காண்டி விளையாண்டாங்க. புனே டீமோட கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 2 வருஷம் தடைக்கு அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடுறதுனால அந்த அணியானது ஸ்மித்தை வந்து ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஸ்மித் வந்து இருந்தாங்க. ஆனால் பந்து சேதப்படுத்திய பிரச்சனையால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலேருந்து ஸ்மித்தை வந்து விளக்கிட்டாங்க. இதனால் ஸ்மித்துக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க அணியோட அதிரடி வீரர் ஹென்ரிச் கிளாசனை வந்து நியமிச்சிருக்காங்க. ஹென்ரிச் கிளாசன் ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயர் மட்டும் இல்லாமல் சிறந்த விக்கெட் கீப்பரும் கூட. ஹென்ரிச் கிளாசன் இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிரான T20 மேட்ச்ல 27 பால்ல 43 ரன்களை அதிரடியாக முடிச்சிருப்பாங்க. இவங்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாக ரஹானேவை நியமிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.